ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் முட்டை, மைதா, ஓவன் இதெல்லாம் எதுவும் பயன்படுத்தாமல் ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே சட்டுன்னு செய்யக்கூடிய நல்லா டேஸ்டியான, நல்லா சாஃப்டான சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவையை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் மெஷர்மெண்ட் சொல்கிறேங்க. ஒரு கப் வெள்ளை ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவு மாதிரி பொடியாகணுன்ற அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு பொடித்தாலே போதும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை இல்லாத கேக் செய்ய போகிறோன்றனால தயிர் எடுத்துருக்கோம். கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை. ஒரு கப் ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் தயிரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா இதை பயன்படுத்துங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். தயிருக்கு பதிலாக முட்டை சேர்க்கலாமா அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாங்க. தயிருக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முட்டை இல்லாமல் செய்கிறன்றனால தயிர் பயன்படுத்தியிருக்கேன். 1/2 கப் தயிரையும் 1/2 கப் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், நம்ம வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் எடுத்தால் போதுங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்தியிருக்கேன், வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் இதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த ரவையை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தாங்க எடுத்திருக்கேன். பொடிச்ச ரவை எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இது கூட நம்ம இன்றைக்கி சாக்லேட் கேக் செய்ய போகிறோன்றனால 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா சாக்லேட் பிஸ்கட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பொடி பண்ணி அந்த பொடி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். வெறும் ரவை மட்டும் சேர்க்கும்போது நம்ம வந்து கேக் சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 3 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கொக்கோ பவுடரும் கோதுமை மாவும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பால் சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், ரொம்ப கட்டியாக இருக்கு இல்லைங்களா. இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பால் எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கேக் செய்யும்போது மாவு மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு சில்னஸ் போனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் இது எல்லாமே சில்னஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, சில்லுன்னு இருக்கக்கூடாதுங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா, அதாவது ரவையை பொடிச்சு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, இதுக்கப்புறமா ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் மெதுவாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் சேர்க்கும் போது தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாகவும் நல்லா சாஃப்டாகவும் வரும். இது ரொம்ப கெட்டியாக இருக்குன்றனால 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக்குக்கான மாவு பேட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த திக்னஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேகிறதுக்கும் கரெக்டான டைமில் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ கேக் பேன் ரெடி பண்ணிக்கலாம். கேக் செய்கிற இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ வந்து தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு கேக் வெந்ததுக்கப்புறம் ஒட்டாமல் வரத்துக்கு இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து பட்டர் ஷீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் மாவு இதில் ஊற்றும் போதே அந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். கேக் பாத்திரம் நம்ம எப்பயும் ரெடி பண்ணும்போது அந்த பாத்திரத்தில் 1/4 வாசிக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கணுங்க மாவு, அப்போ தான் அது வந்து உப்பி வரும்போது வெளியில் வராமல் இருக்கும்.
நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தட்டி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் வந்துடும். லேசாக மேலே வந்து கொஞ்சமாக பாதாம் வந்து துருவி வச்சுருக்கேங்க, அதை தூவி விட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா கனமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருக்க நல்லா திக்கான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரோ அல்லது இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்க ஒரு கடாயோ அல்லது இரும்பு பாத்திரமாக இருந்தால் கூட நம்ம அதில் எடுத்துக்கலாம். இதை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கலாம். உள்பக்கம் நல்லா சூடாகணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்கள். உள்பக்கம் ஃபுல்லாக நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். இந்த கேக் பாத்திரம் எப்பயுமே உள்ளே வைக்கும்போது அதுக்கும் நம்ம வெளியில் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கடாய், இது ரெண்டுக்கும் நடுவில் கேப் இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ரொம்ப சிம்மில் இல்லாமல் கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ சரியாக ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிருக்குங்க. நான் உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் கொஞ்சம் உப்பி வந்திருக்கு, ஒரு டூத்பிக் வச்சு குத்தி காமிக்கிறேன் பாருங்கள். பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு, பாதி வந்து மாவே இருக்குது. நம்ம மூடி வச்சிடலாம். சரியாக ஒரு 30 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ சரியாக 30 மினிட்ஸ் 30 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு தடவை வந்து நம்ம டூத்பிக்கில் குத்தி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நடுவில் இந்த மாதிரி விட்டு பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, மாவு எதுவும் இல்லை, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பாத்திரத்தை எடுத்து வெளியில் வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா வந்து சூடு ஆறணும். சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம இந்த பாத்திரத்துலேருந்து கேக்கை வெளியில் எடுத்துடலாம். ஓவன் இல்லாமல் நம்ம கேக் செய்யும்போது எப்பயுமே அடி கனமான பாத்திரம் வந்து பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து பாத்திரம் எதுவும் கரைஞ்சிடாமல் இருக்கும். இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. சூடு ஆறினதும் கத்தி விட்டு சைட்ஸ்லலாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாம். மேலே ஒரு துணி போட்டு நீங்கள் கவர் பண்ணி வச்சிங்கன்னா மேல் பக்கம் காயாமல் இருக்கும். கத்தி விட்டு சைட்லாம் எடுத்து விட்டாச்சு, திருப்பி போட்டு லைட்டாக அப்படி மேலே வந்து தட்டி விட்டுறலாம். பாருங்கள், ஒட்டாமல் சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு இதை செஞ்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. கட் பண்ணும்போதே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சூப்பரான ரொம்ப ஈஸியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குன்னு. ரவையும் கோதுமை மாவும் வச்சு நம்ம இந்த கேக் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.